ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நானும் என் குடும்பமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எல்லாருக்கும் எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அதுவும் செம்ம மலை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் என் பையன் கூட கேட்பான் அம்மா மலை வந்துடுச்சு உங்களுக்கு ஹாப்பி தானம்மா அப்படின்னு கேட்பான் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு மலைனா ரொம்ப பிடிக்கும் இந்த மலையோடு நாங்கள் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி பிள்ளைங்களுக்கு வடை செஞ்சு கொடுக்கலாம் அப்படியே நைட்டு டின்னருக்கு வடை கறி செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டூ இன் ஒன் வேலையாக முடிஞ்சிடும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆகிடும் நைட்டு டின்னருக்கு இட்லி தோசைக்கு ரெடி பண்ண மாதிரியும் ஆகிடும் இப்போ அதை ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு ஒன்றே முக்கால் போல் ஊற வச்சேன் இப்போ நாலு மணிக்கிட்ட ஆகுது நல்ல ஓரளவுக்கு ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இது தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு வடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணியோடு அரைச்சா ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி வடியட்டும் இப்போ ஓரளவு தண்ணி வடிஞ்சிருச்சு அதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அதோட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ நான் ரெண்டுது ச செய்யலான்னு சொன்னேன் இல்லையா இப்போ வடக்கறிக்கு தேவையானது இப்போ தனியாக நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடை செய்கிறதுக்கு அதோடு சேர்த்து கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போதும் ஒரு ஏழு எட்டு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்து அதையும் நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு தனியாக ஒரு பவுலில் சேர்த்து அதோட ஒரு ஏலட்டு சின்ன வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வடை கறி செய்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை மறக்காமல் பாருங்க இப்போ வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான வடைக்கு தேவையான உருண்டை உருட்டிக்கலாம் நான் சின்ன வடையாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு நான் உருண்டையே சின்னதாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உருட்டிட்டு வச்சுக்கோங்க இப்போ வடை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டையாக கையிலையே இது மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சமாக அந்த மசாலா போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா பொரியுது இப்போ நம்ம தட்டி வச்ச வடையை சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கருக விடாமல் பார்த்து இடுங்க உடனே நீங்கள் கிண்டி விட வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக கரண்டி வச்சு கிண்டி விடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு செவந்துருச்சு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது சாப்பிட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டெய்லி இட்லி தோசைக்கு நம்ம சட்னி சாம்பார் அப்படி தான் வச்சு சாப்பிடுவோம் நீங்கள் ஒரு நாள் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினைக்கிற அன்னைக்கு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆகிடும் நம்ம டின்னருக்கு கறி ரெடி பண்ண மாதிரியும் ஆகிடும் பாருங்கள் வடை பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மீதை வச்சதை நான் வடக்கறி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் எல்லாருக்கும் சொல்லி நம்மளோட சேனலில் சப்போர்ட்